அனைவருக்கும் வணக்கம். வாசிப்போம் வாழ்வோம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாம் ஆயிலெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. பாம் ஆயில் யூஸ் பண்ணால் கால் வலி வரும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும், அதனால் பாம் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள்? அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். 1983 இந்தோனேஷியாவினுடைய களிமந்தான் பகுதியில் செமம்பான் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, அங்கே இருக்கிற காடுகள் எல்லாத்தையுமே அழித்து புது வேளாண்மை ஒன்று பண்ணலான்னு சொல்லி அருகில் இருக்கிற ஜாவா, பாலி போன்ற பகுதிகளிலிருந்து நிறைய விவசாயிகளை கூப்பிட்டு வந்து அங்கே ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஏற்கனவே காடுகளை அழித்த பகுதியில், அதனால் அதில் மண் வளம் சரியில்லை, என்னென்னமோ விவசாயம் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அங்கே எந்த பயிர்களும் வளரலை. அதனால் அங்கேருந்த விவசாயிகள் எல்லாம் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசாங்கம் சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அங்கேருந்து வந்தவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய மண் வந்து அவ்வளவு வளமானதாக இல்லை, அதனால் இங்கே வந்து நம்ம நினச்ச எந்த வேளாண்மையும் பண்ண முடியாது, ஆனால் இங்கே வளரக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, அதுதான் செம்பனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த செம்பனை இங்கே நட்டால் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பல ஏக்கர் கணக்கில் அழித்த காடுகளில் இந்த செம்பனை மரங்களை நடுறாங்க. அப்போ அங்கே விவசாயிகளாக போன மக்கள் எல்லாமே தினக்கூலிகளாக திரும்ப அந்த இடத்துக்கு வராங்க. இந்த செம்பனை மரங்கள் ஃபுல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட்டுகள் தான் எடுத்து நடத்துனாங்க. அப்போ இந்த கார்ப்பரேட்டுகள் எடுத்ததுக்கப்புறமாக, இந்த செம்பனை மரங்கள் எடுத்து நட்டதற்கு பிறகாக பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற பல காடுகளில் அடிக்கடி தீப்பிடிச்சு எரியுது. அந்த தீப்பிடிச்சு எரிவதற்கு காரணம் வந்து அங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் தான் அப்படின்னு ஒரு புரளியும் வந்து கிளப்பப்பட்டது. ஆனால் அந்த தீப்பிடிச்ச காடுகள் வந்து திரும்பவும் காடுகளாக மாற்றப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, திரும்பவும் செம்பனை மரங்கள் நட்டு வைக்கிற தோட்டங்களாகத்தான் மாற்றப்பட்டுச்சு. இந்த அடிக்கடி தீப்பிடிச்சு இருந்தது பிறகு அங்கே இருக்கிற உரங்குட்டான்கள், ஒரு இடத்தில் மட்டுமே வாழக்கூடிய உரங்குட்டான் குரங்கினங்கள் அழிஞ்சது எல்லாத்தையும் நம்ம நியூஸில் வந்து பார்த்துருப்போம். இப்போது இந்த செம்பனை மரங்களில் வந்து காடுகளை அழித்து நட்டுட்டாங்க. இந்த செம்பனை மரங்கள்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்திகிட்ருக்கிற பாம் ஆயில் அப்படிங்கிறது. இல்லை, நாங்கள் தான், எங்களுக்கு தான் கால்வலி, அதனால் நாங்கள் வந்து அதெல்லாம் பெருசாக நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பயன்படுத்துகிற பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு, நம்ம சாப்பிட்ற சாக்லேட், ஐஸ்கிரீம், கேஎஃப்சி சிக்கன் முதற்கொண்டு இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணி தான் பயன்படுத்துகிறாங்கன்னு அங்கன்னு பல உண்மைகளை தெரிவிக்கிற ஒரு புக்கு தான் ஆசிரியர் திரு நக்கீரன் அவர்கள் எழுதிய கார்ப்பரேட் கோடாரி அப்படின்ற புக்கு. இதில் தான் அந்த தகவல் இடம்பெற்றிருக்கு. இப்போது இந்த புக்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மண் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். மண்ணிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வளங்கள் தான் அதிகம். ஆனால் அதற்கு பதிலாக நாம் இந்த மண்ணுக்கு என்ன திருப்பி செலுத்தினோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு நம்மக்கிட்ட பதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஆனால் இந்த மண் மீது நம்மால் நடத்தப்பட்ட வன்முறைகள், நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற வன்முறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏராளம். அதுலேயும் பொதுவாக இந்த கார்ப்பரேட்டுகள் தங்களுடைய சுயநலத்திற்காக, தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த மண் மீது நடத்தப்படும் வன்முறைகளை வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற சில புத்தகங்களில் இந்த கார்ப்பரேட் கோடரியும் ஒரு புத்தகம். அப்போது இந்த புத்தகத்தில் நான் மேலே சொன்னேன் இல்லையா, நான் முன்னாடி சொன்ன அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ட்வின் டவர் அட்டாக் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை, அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதல், அதற்கும் வேளாண்மைக்கும் என்ன தொடர்பு? இன்றைக்கி பயோடிக்ரேடபிள் பிளாஸ்டிக்கை பற்றி பேசுகிறோம், பயோடிக்ரேடபிள் ஃபியூயல்ஸை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த பயோடிக்ரேடபிள் பிளாஸ்டிக்ஸுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் என்ன தொடர்பு? அதனால் நம்முடைய அந்த பொருட்களை எல்லாம் தயாரிக்கிறதுனால நம்முடைய உணவுகளுக்கு பாதகம் ஏற்படுமா? நாளைக்கு நம்ம சாப்பிட்றதற்கே வழி இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதிகளில் பிரச்சனை வருமா? அதே போல இன்னைக்கு டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க, நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பேசுறோம். ஆனா அந்த டார்க் சாக்லேட்டுக்கு பின்னாடி இருண்டு போன பல குழந்தைகளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படின்றத பத்தியும் மிகப்பெரிய அறிவியலாளர்கள் எல்லாம் தோற்று போய்
பெரு என்கிற ஏண்டிஸ் அப்படிங்கிற சிறிய விவசாயிகளிடம் போய் ஏன் இன்னைக்கு பாடம் படிக்கிறாங்க, எந்த இடத்தில் அறிவியல் வந்து அறிவியலை எந்த அளவுக்கு நாம் மோசமாக பயன்படுத்தணும், இன்றைக்கு நம்மளை நாம் கொறிச்சு சாப்பிட்ற சோயாபீனுடைய பரப்பளவு அதிகரிக்க பிரேசில்ல பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகளினுடைய அளவும் அதிகரித்துட்டே போதே, அதற்கு என்ன காரணம்? காலத்தில் பன்றிகள் சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்த நிலக்கடலை இன்றைக்கு ஆப்பிரிக்காவையே முழுங்கியிருப்பதன் காரணம் என்ன? இப்படி பல விதங்களில் நம்மை ஆச்சரியமூட்ட வைக்கும், இல்லை நம்மை தட்டி கேட்க வைக்கும் பல கட்டுரைகள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து விழித்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே கார்ப்பரேட் மயமாகிட்டு இருக்கு. இன்றைக்கி பெட்ரோலுக்கு பதிலாக பயோடீசல், ஈத்தேன், மீத்தேன், எத்தில் அதெல்லாம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமுதலாளிகளில் ஒருத்தரான பில்கேட்ஸ் நாளைக்கு ஒரு பச்சை துண்டை எடுத்து போட்டு வந்து, ஐயா நானும் உங்களை மாதிரி ஒரு ஏழு விவசாயி தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் மிக மிக அருகில் நெருங்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு விழிப்புணர்வையும் கூட ஆசிரியர் நமக்கு ஏற்படுத்துகிறாரு. இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்குமே அப்படின்னு தட்டி விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் இன்னைக்கு இல்லை. அட்லீஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய காலங்களில் நாம் இருக்கோம். ரொம்ப ரொம்ப மிகச்சிறிய புக்கு தான், ஒரு 60 பேஜ் தான் வரும். அதனுடைய விலை கூட 90 ரூபாய் தான். நிறைய தகவல்கள் நம்மை அதிர்ச்சடைய வைக்கும், கொஞ்சம் பயமுறுத்தவும் செய்யும். ஆனாலும் நாம் எல்லாருமே வாங்கி படிக்க வேண்டிய அவசியமான ஒரு புத்தகம் இந்த கார்ப்பரேட் கோடரி. வாங்கி படிங்க, படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல எபிசோடில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.